குட் மார்னிங் டு எவ்ரி ஒன் லெவன்த் ஸ்டாண்டர்ட் செகண்ட் சாப்டர் பேசிக் கல்ஜிப்ரா இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்பனன்ஸ் அண்ட் ரேடிகல்ஸோட இன்ட்ரடக்ஷன் எக்ஸ்பனன்ஸுங்கிறது ஆல்ரெடி நம்ம படித்தது தான் இப்போ ஏ அப்படிங்கிற ஒரு வேரியபிள் இருக்கு அதை ஏஇன்ட்டு n times. எட்ஸட்ரா மல்டிப்ளை பண்ணால் இதை ஷார்ட்டை நம்ம எப்படி எழுதலாம் ஏ பவர் எண் அப்படின்னு எழுதலாம் ஓகே ஸோ இதுதான் எனது எக்ஸ்பரெண்ட் ஃபார்ம் இந்த எண்ணுங்கிறது இன்டீஜர் பாசிட்டிவாக இருக்கலாம் நெகட்டிவாக இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் இப்போ பாசிட்டிவ் இன்டீஜர்னால் ஏ பவர் எண் தான் இருக்கும் சப்போஸ் எண்ணுங்கிறது நெகட்டிவ் இன்டீஜராக இருந்தால் தட் இஸ் ஏ பவர் மைனஸ் எண்ணாக இருந்தால் அதை நம்ம எப்படி எழுதலாம்னா ஒன் பை ஏ பவர் எண் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் இதுதான் எக்ஸ்பனண்ட் இந்த எக்ஸ்பனன்ட்டுக்கான சில ப்ராப்பர்ட்டி இருக்குது அது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா ஏ பவர் இன்னொரு ஒரு ப்ராப்பர்ட்டி ஏ பவர் எம் மைனஸ் எண் இந்த டினாமினேட்டர் இருக்கக்கூடிய பவர் நியூமரேட்டருக்கு வரும்போது நெகட்டிவா மாறிடும் ஓகே இதுதான் எக்ஸ்பரன்ஸ்கான ப்ராப்பர்ட்டி இதே இது ரேடிக்கல் அப்படின்னா இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா இப்போது இந்த ஏ பவர் என் அப்படிங்கிற எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு இல்லையா அதை சம்வாட் ஒரு கான்ஸ்டன்ட் பியாக எடுத்துக்கிறோம் ஏ பவர் என் ஈக்குவல் டு பி அப்படின்னா இதில் இருந்து ஏயோட வேல்யூ நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா பி பவர் ஒன் பை என் அப்படின்னு வரும் இது எப்படி வந்ததுன்னா இப்போ ஏ பவர் என் ஈக்குவல் டு பின்னு எடுத்துருக்கோம் இங்கே பவர் நமக்கு ஒன்று தான் வரணும் அப்போ என்னால் ரெண்டு சைடும் டிவைட் பண்ணுறோம் அப்போ எப்படி வந்துடும் ஏ பவர் என் பை என் ஈக்குவல் டு பி பவர் ஒன் பை என் வரும் என் என்னும் கேன்சல் ஆகி நமக்கு யார் கிடச்சிடறாங்க இந்த ஏ வந்துடும் லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் பி பவர் ஒன் பை என் ஓகே அப்போ ஏ ஈக்குவல் டு பி பவர் ஒன் பை என் அப்படிங்கிறதுல வரக்கூடிய ஏயை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் ரேடிக்கல் ஆர் என்த் ரூட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லுவோம் ரேடிக்கல் ஆர் எந்த ரூட் ஆஃப் பி இதை எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னா ஏ ஈக்வல் டு என் ரூட் ஆஃப் பி அப்படின்னு டினோட் பண்ணலாம் இந்த நம்ம நார்மலாக ஸ்கொயர் ரூட் அப்படின்னா இப்படி வெறும் சிம்பிள் மட்டும் போடுவோம் கியூபிக் ரூட்னா இந்த இடத்துல த்ரீ போடுவோம் அதே போல் என்த் ரூட்டுங்கும் போது இந்த இடத்துல என்ன போட்டணும் என் போட்டணும் இதுதான் ரேடிக்கல் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்பனன்ஷியல் ஃபங்ஷன் எக்ஸ்பனான்ஷியல் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா இந்த எக்ஸ்பனன்ட் ஃபார்மை தான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸாக எழுதுவோம் தட் இஸ் ஏ பவர் எக்ஸ் இந்த எக்ஸ் வந்து பிலாங்ஸ் டு ஆர் இந்த ஏ பவர் எக்ஸை தான் எக்ஸ்போனான்ஷியல் ஃபங்க்ஷன் வித் பேஸ் ஏ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எக்ஸ்போனான்ஷியல் ஃபங்க்ஷன் இந்த எக்ஸ்போனான்ஷியல் ஃபங்க்ஷனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு அஞ்சு ப்ராப்பர்ட்டி இருக்கும் அந்த ஃபைவ் ப்ராப்பர்ட்டிஸும் தெளிவாக தெரிஞ்சாலே நெக்ஸ்ட் வரக்கூடிய எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் லெவனை ஒர்க் அவுட் பண்ணிடலாம் ஓகே இந்த ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா ஏ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இது எப்படி எழுதலாம் ஏ பவர் எக்ஸ் இன்ட்டு ஏ பவர் ஒய் எக்ஸ் பண்ணிட்டு வந்தால் அதே ப்ராப்பர்ட்டி மாதிரி தான் இருக்கும் இன்ஸ்டெட் ஆஃப் எம் அண்ட் என் வி ஹாவ் டு யூஸ் எக்ஸ் அண்ட் ஒய் அதுக்கப்புறம் ஏ பவர் எக்ஸ் டிவைடட் பை ஏ பவர் ஒய் இதை எப்படி எழுதலாம்னா ஏ பவர் எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னு நம்ம எழுதலாம் ஓகே இதில் எல்லாமே எக்ஸும் ஒய்யும் பிலாங்ஸ் டு ஆர் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஆர் அப்படிங்கிறத நம்ம எழுதி இப்படி போட்டால் ஃபார் ஆல் அப்படிங்கிற மீனிங் X, Y belongs to R Next வந்து இன்னொரு ஒரு ப்ராப்பர்ட்டி A power X whole power Y அப்படின்னு இருந்தால் இந்த பவருக்கு அகைன் பவர் ரைஸ் ஆகும்போது பவர் ஷுட் பி multiplied ஓகே ஏ பவர் எக்ஸ் ஒய் அப்படின்னு வரும் இதுக்கும் அதேவுதான் எக்ஸ்கமா y பிலாங்ஸ் to ஆர் Next, fourth ப்ராப்பர்ட்டி ஏ பவர் எக்ஸ் equal to ஒன் அப்படின்னா எப்போ ஏ பவர் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் வரும்னா இஃப் அண்ட் ஒன்லே எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ எக்ஸு ஜீரோவாகும் போது ஏ பவர் ஜீரோ எனித்திங் பவர் ஜீரோ எஸ் என்ன வந்துடும் ஒன்னுன்னு வந்துடும் ஓகே லாஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி ஏபி ஹோல் பவர் எக்ஸ்னால் ஏ பவர் எக்ஸ் இன்ட்டு பி பவர் எக்ஸ் அப்படின்னு எழுதலாம் இந்த ஃபைவ் ப்ராப்பர்ட்டி தெளிவாக தெரிஞ்சாலே இந்த வரக்கூடிய எக்ஸசைஸை சால்வ் பண்ணிடலாம் ஓகே தேங்க் யூ